ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆமுதல் அக்கவரை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கருதரித்த முதல் நாளிலிருந்து முதல் இரண்டு மாதங்கள் கருவோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அதனுடைய சைஸ் என்ன ஒவ்வொரு உறுப்பும் எப்போ உருவாகும் அப்படின்னு ஏகப்பட்ட இங்கே ரொம்ப இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க என்ன ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம சேனல் பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பண்ற லைக் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு எடுத்து செல்லும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கருவானது வளர்ந்து முழு வளர்ச்சி அடையறதுக்கு முப்பத்தெட்டு வாரங்கள் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வாரத்திலையும் கருவோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் இந்த வீடியோல முதல் மூன்று மாதங்கள் பார்க்கலாம் அதுக்கடுத்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம மத்த மாதங்களையும் பார்க்கலாங்க ஒரு பெண்ணோட உடல்ல இனப்பெருக்க செல் வந்து உருவாகும் அதுதான் நம்ம கருமுட்டைன்னு சொல்லுவோம் இந்த கருமுட்டை ஒவ்வொரு மாதமும் உருவாயிட்டு இந்த கருமுட்டையும் ஆணனுடைய விந்தும் சேரும் பொழுது கருப்பையோட இந்த ஃபெலோப்பியன் தான் வந்து ஒன்றா சேரும் அப்போ வந்து கரு உருவாயிடும் இந்த நிகழ்வை தான் நம்ம கருத்தரித்தல்னு சொல்கிறோங்க இந்த கருத்தரித்தல் நிகழ்ந்த பிறகு ஒரு முப்பது மணி நேரத்துக்குள்ளேயே கருவோட முதல் செல் வந்து பிரிய ஆரம்பிக்கும் அந்த கருமுட்டை வந்து ரெண்டா பிரிய ஆரம்பிக்குங்க இதுதான் கருவில் குழந்தை வளர்கிற விதம் இதை வந்து ஆங்கிலத்தில் ஃபர்ட்டல் டெவலப்மெண்ட் வீக் பை வீக் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம முதல் வாரத்தோட கருவோட வளர்ச்சியை பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவானது ஃபிலோபைன் டியூப்ல உருவாயிடும் அந்த உருவான இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கருப்பைக்கு வந்து அடையும் அப்படி கருப்பையில் வந்து கருப்போட உச்சுவரல வந்து ஒட்டிக்கோங்க இப்படி ஒட்டிக்கிறதுக்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் காலம் பார்த்தீங்கன்னா ஆறு நாளில் இருந்து பன்னிரெண்டு நாள் வரைக்கும் அதை எடுத்துக்கும் அதுக்கு அடுத்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நஞ்சு கொடி உருவாகுங்க நஞ்சு கொடி தான் நம்ம குழந்தைக்கு தேவையான சத்துக்களையும் காற்றையும் கொடுக்குதான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் நஞ்சு எப்படி உருவாகும்னு பார்த்தீங்கன்னா வெளி சுவர்லேருந்து உருவாக ஆரம்பிக்கும் இந்த நஞ்சு கொடி நல்லா வளர்ந்து தாயையும் சேயையும் இணைக்குங்க அது மட்டும் இல்லாம நஞ்சு கொடி மூலமாதான் குழந்தைக்கு தேவையான பிராணவாயு சத்துக்கள் ஹார்மோன் எல்லாமே வந்து கிடைக்குது எல்லாமே குழந்தைக்கு போகுது அது மட்டும் இல்லாம குழந்தை உருவாக்குற கழிவு பொருள் அகற்றதுமே இந்த நஞ்சு தான் தாயோட ரத்தம் குழந்தையோட ரத்தத்தோட கலக்காம கரு கலக்காமலும் இது தடுக்குதுங்க இதோட முதல் வாரத்தோட ஆஹ் வேலை முடிஞ்சது இப்ப இரண்டாவது வாரத்துல குழந்தை இருக்கு இந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா குழந்தையோட மூளை முதுகு தண்டு நரம்பு நகங்கள் தோல் முடி எல்லாமே உருவாக ஆரம்பிக்குங்க சிசுவோட செரிமான பாதை வந்து வளர ஆரம்பிக்கும் சில உறுப்புகளும் வளர ஆரம்பிக்கும் குறிப்பா கணையம் கல்லீரல் உருவாக ஆரம்பிக்கும் கூடவே இதயம் எலும்பு சிறுநீரகம் தசையோட ரத்த அமைப்புகள் அது எல்லாமே உருவாக தொடங்குங்க மூன்றாவது வாரத்துல என்னாகும் அப்படின்னா மூளையோட முன்பகுதி நடுப்பகுதி பின்பகுதி ஆகிய முக்கிய பாகங்களும் மூணா பிரி ஆரம்பிக்குங்க சுவாச அமைப்புகளோட வளர்ச்சியும் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா ரத்த அணுக்கள் வந்து முதல் முதல்ல கருவுல உருவாகி ரத்த நாளங்கள் வந்து உடல் முழுவதும் உருவாக ஆரம்பிக்கும் இதோட இறுதியாக தான் வந்து இதயம் உருவாக ஆரம்பிக்குங்க பிறகு இதயத்துல அறைகள் உருவாக ஆரம்பிக்கும் சரியாக சொல்லணும்னா கரு உருவாகி மூணு வாரங்கள் மற்றும் ஒரு நாளில் தான் இதய துடிப்பு ஏற்படும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான்காவது தான் கருவுல முதன் முதல்ல ரத்த ஓட்டம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த சமயத்துல கரு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தட்டையா இருக்குங்க கரு வந்து தட்டையா இருக்கிற கரு மடங்க ஆரம்பிக்கும் செரிமான அமைப்பு சரியான வகையில் இணைக்கப்பட்டு மார்பு மற்றும் வயிற்று பகுதி தோன்ற ஆரம்பிக்குங்க நாலாவது தான் மார்பு வயிற்று எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் அடுத்து நான்கு வாரத்துல இருந்து ஆறு வாரத்துக்குள்ள கருவட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா அம்னியாட்டிக் திரவம் அது கருவை சுற்றி உருவாக ஆரம்பிக்கும் கருவுக்கு தேவையான பாதுகாப்பை இந்த அம்னியாட்டிக் திரவம் தான் கொடுக்குங்க இதய துடிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் குழந்தைக்கு தேவையான மூளை வளர்ச்சி வந்து வேகமா நடைபெற ஆரம்பிக்கும் குழந்தையோட குட்டி குட்டி கை கால்களோட வளர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்குங்க எதுவும் முடியாது இப்போதான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா ஐந்தாவது வாரத்துல பார்த்தீங்கன்னா குழந்தையோட மூளை ஐந்து தனிப்பட்ட பகுதியாக பிரிஞ்சிடும் இரண்டாவது சிசுவோட முழு உடல் உருவாகிடும் அதே போல் சிறுநீரங்களோட அமைப்பும் வந்து உருவாகிடும் அடுத்து கருவோட இனப்பெருக்க உறுப்புகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் ஐந்தாவது வாரத்துல இனப்பெருக்கத்திற்கு உரிய உறுப்புகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் சிசுவோட அந்த கை தட்டுக்கள் மணிக்கட்டெல்லாம் உருவாக ஆரம்பிக்கும் அடுத்து ஆறாவது வாரத்துல குழந்தையோட மூளையின் அலைவரிசைகள் பதிவாக தொடங்க ஆரம்பிக்குங்க குழந்தைக்கு கேட்கும் திறன் வந்து ஆரம்பிக்கும் அப்போதான் அதே மாதிரி ஆற வாரத்தில் என்ன ஆகும்னா குழந்தைக்கு மார்பு காம்புகள் தோன்றும் முழங்கைகள் விரல்கள் எல்லாம் விரிய தொடங்கும் கை அசைவுகள் ஏற்படும் ஏழாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு விக்கல் ஏற்படுமாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல ஆமா ஏழு வாரத்திலே குழந்தைக்கு விக்கல்கள் தோன்றுங்க அதுக்கப்புறம் நான்கு அறைகளோட இதயம் வளர்ந்து ஒரு நிமிடத்துக்கு சுமார் நூற்றி அறுபத்தேழு முறை துடிக்க ஆரம்பிக்கும் ஏழரை வாரத்தில் கண்ணோட விழுத்தறை உருவாது கண் இமைகள் செல் உருவாக ஆரம்பிக்குதுங்க எட்டாவது வாரத்தில் மூளை சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்குது கருவோட மூளையின் எடை மொத்த எடையில் பாதி அளவுக்கு இருக்குங்க ஒரு கிராம் கரு இருந்துச்சு அப்படின்னா அரை கிராம் மூளை மட்டுமே இருக்குமா இந்த காலத்தில் முக்கியமான நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா வலது அல்லது இடது கை வந்து குழந்தையால் அசைக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை தலையை சுற்றி பார்க்கும் கழுத்தையை நீட்டி பார்க்க முடியும் முகத்தை தடவி பார்க்க முடியுங்க இந்த தான் கருவோட சிறுநீரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதாவது சிறுநீர் உற்பத்தியாக தொடங்குங்க அமுனியாடிக் திரவத்தில் இது கலந்தும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முகத்தில் புருவங்கள் தோன்றும் வாய்ப்பகுதியை சுற்றியும் முடிகள் வளர தொடங்கும் எட்டாவது வாரத்தோட இறுதியில பாத்தீங்கன்னா கரு ஏறக்குரிய கடைசி கட்ட வளர்ச்சிய எட்டி சொல்லலாம் அதாவது எல்லா உறுப்புகளும் உருவாக ஆரம்பிச்சிருக்கும் கரு உருவானோ அது ஒரு செல்லா பிரிஞ்சு இப்போ எட்டாவது வாரத்தோட கடைசியில ஒரு பில்லி பில்லியன் செல்லா மாறி இருக்குங்க கேட்கும் போதே எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு ஒரு சின்ன செல்லு ஒரு பில்லியனா மாறி இருக்குன்னா சான்சே இல்ல இல்ல எல்லா உடல் அமைப்புகளும் குழந்தை பெற்று விடுங்க சுருங்க சொன்னால் மனிதனோட சின்ன ஒரு உருவம் அதாவது தொண்ணூறு பர்சன்ட்டு அமைப்புகள் எல்லாமே உருவாக்கப்பட்டு ஒரு பெரிய மனிதனை குட்டியாக ஆக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கரு உருவாகிடுங்க இந்த எட்டு வாரத்துக்குள்ளேயே எல்லா வளர்ச்சியுமே ஆரம்பிச்சிரும் கிட்டத்தட்ட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாவது வாரத்தில் என்னென்ன ஆரம்பிக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க கண்டிப்பாக ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாடுங்கள் இதுக்கப்புறமா பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுவும் ஃப்யூச்சரில் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அதுக்கடுத்து வர்ற ஒவ்வொரு வீடியோ பதிவுகளும் நீங்கள் கன்சிவ் ஆகிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இதே துடிப்பு வந்ததுக்கு அப்புறமா போய் செக் பண்ணுங்கள் அப்போ ஒரே சமயத்தில் இதே துடிப்பே நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் அதே மாதிரி கன்சிவ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஓகேங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை லைக் பண்ணுங்கள் வேறு யாருக்காவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரியமான கஷாயங்கள் மருந்து குழம்பு மருந்து உருண்டைகள் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் அதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய முதுகு வலி வீக் ஆகிறது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பா பாய் தேங்க்யூ